கோவை பிரேஷிதா கம்யூனிகேஷன்ஸ் தர்மபுரி கார்மேல் தியான மையத்தோடு இணைந்து இறை மக்களுக்காக வழங்கும் நற்செய்தி முரசம். வான தூதர்கள் புடைசூழ மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மாட்சிமை பொருந்திய இறைவா, உம்மை வாழ்த்தி போற்றி துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். என்றென்றும் உள்ள உமது பேரன்பில் களி கூறுகிறோம். நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். உலகின் பஞ்சபூதங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த எங்களை மீட்க உம் திருமகனை அனுப்பினீர். அவர் சிந்திய திரு இரத்தத்தால் மீட்படைய செய்தீர். உம் பிள்ளைகளாகும் பாக்கியத்தை அளித்தீர். உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். காற்றையும் கடலையும் ஒரே சொல்லால் அடக்கினீரே. நாங்கள் சிந்தும் கண்ணீரை பாரும். வாழ்க்கை புயலில் சிக்கி தவிக்கிறோம். எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டம், சற்றும் மன நிம்மதி இல்லை. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். இரவு நேரங்களில் எங்கள் படுக்கை கண்ணீரால் நனைகிறது. வைகரையில் அச்சத்தால் நடுங்குகிறோம். பாலை நிலத்தில் ஆகாரை தேற்றினீர். காண்கின்ற கடவுள் என்று அவள் களிப்புற்றாள். எங்களை உற்று நோக்கும் ஆண்டவரே, அச்சத்தினாலும் கவலையினாலும் எங்கள் எலும்புகளெல்லாம் வலுவிழந்து போயிற்று. எங்களை துன்பத்திலிருந்து விடுதலை செய்ய உம் ஒருவரால் மட்டுமே முடியும். எங்கள் மீட்பர், எங்கள் இதயம் கவர்ந்த உம்மை நாங்கள் தேடுகிறோம். உமது ஆற்றலை நாடுகிறோம். உமது திருமுகத்தை இடையறாது பார்க்கிறோம். வல்லமையுள்ள உமது திருநாமத்தை போற்றி கூவி அழைக்கிறோம். உமது நீதியின் படி அல்ல, உமது இரக்கத்திற்கேற்ப எங்களை காத்துக்கொள்ளும். காயப்பட்டு காயப்பட்டு தழும்பேறிய மனம் எங்களை மண் மீது வீழ்த்துகிறது. உமது உயிருள்ள திரு இரத்தத்தை ஊற்றி எம் மனங்களை கழுவியறளும். தெய்வமே, மன்னிக்கும் உமது கல்வாரி அன்பை ஊற்றும். ஆண்டவரே, நாங்கள் அமைதி அடைவோம். கடவுளின் சகல புனிதர்களே, அன்னை மரியாளே, தூய வளனாரே, வான தூதர்களே, எங்கள் காவல் தூதரே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். சோர்ந்து போன எங்களை தேற்றிட தூயாவின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும்படி செபியுங்கள். கழுகு தன் குஞ்சுகளை சிறகின் கீழ் வைத்து காப்பது போல உமது செட்டையின் கீழ் எங்களுக்கு பாதுகாப்பு தாரும். ஆண்டவரே, எங்கள் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அவரது திரு இரத்த கோட்டைக்குள் இருந்து நோக்கி சுபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பரம பிதாவே, ஆமேன். திருப்பாடல் 3, வசனங்கள் 1-8 முடிய. ஆண்டவரே, என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன. என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பல. ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம். நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே.
குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றே. அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார். நான் படுத்துறங்கி விழித்தெழுவே, ஆண்டவரே எனக்கு ஆதரவு. என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கு நான் அஞ்சமாட்டேன். ஆண்டவரே எழுந்தருளும் கடவுளே என்னை மீட்டருளும். என் எதிரிகள் அனைவரையும் கன்னத்தில் அறையும். புல்லாரின் பல்லை உடையும் விடுதலை அளிப்பவர் ஆண்டவர். அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. இன்று மார்ச் மாதம் 13 நாள், திருச்சபை புனித யுஃப்ராசியா அம்மையாரின் திருவிழாவாக கொண்டாடுகிறது. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறை வசனங்கள் 9-14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையாளன் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோயிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபசாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 1/10 கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே, கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சில மனிதர்களை இங்கே இயேசு எடுத்து காட்டுகிறார். அதில் சிலர் தான் எத்தனை பாவிகளாயிருந்தாலும், எத்தனை மோசமான வாழ்க்கை வாழ்கிறவர் ஆனாலும், தம் தலையை உயர்த்தி பிடித்து நான் நேர்மையானவன் என்று சொல்கிறவர்கள். வேறு சிலர் தம் குறையை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு அழுது புலம்புகிறவர்கள். அந்த பரிசேயர் முதலில் சொன்ன வகையில் வரும் மனிதர்கள். அவர் தான் மட்டும் நல்லவன் என்றும் மற்ற எல்லோருமே நேர்மையற்றவர்கள் என்றும் சொல்கிறார். நாம் நம்மை பற்றி என்ன வேண்டுமென்றாலும் சொல்லலாம். ஆனால் நம் இதயத்தை முழுவதாக அறிகிறவர் ஒருவர் விண்ணுலகில் இருக்கிறதை மறக்கக்கூடாது. நாம் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை நம்மை அவர் கண்டுகொண்டிருக்கிறார். எல்லாம் அறிந்த அவரிடம் பொய் சொல்வதை அவர் விரும்ப மாட்டார். நாம் இரண்டாம் வகையைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும்.
தம் குற்றங்களை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு தொலையில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் ஒரு குழந்தையைப் போல அழுது பேசுகிறவரை நம் ஆண்டவர் கைவிட மாட்டார். எல்லா வேளையிலும் நம் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும். எத்தனை வலியவனாய் இருந்தாலும் சிறியவனாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நல்லவர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார், அது நம் இறைவன் மட்டுமே என்று இயேசு நம்மிடம் கற்பிக்கிறார். ஆண்டவரிடம் நான் பெரியவன் என்று சொல்லும்போது அது நம் ஆணவத்தை காட்டுகிறது. ஆனால் அவர் முன் நான் ஒரு பாவி என்று ஏற்றுக்கொள்வது நம் தாழ்ச்சியை உணர்த்துகிறது. தாழ்ச்சி என்னும் வரம் நம் வாழ்க்கையில் தூய ஆவியின் உடனிருப்பை காட்டுகிறது. தூய ஆவி நம் இதயத்தில் இருந்தால் மட்டுமே நம் பாவத்தை அறிய முடியும். அப்பொழுதுதான் நம்மை நாமே தாழ்த்த முடியும். நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்யும்போது ஆவியின் வல்லமையை கேட்போம். நம்மை நாமே தாழ்த்த வரம் கேட்போம். நம் அடுத்திருப்பவர்களை தாழ்த்து பேசாதிருக்க வரம் கேட்போம். நாம் அப்படிப்பட்ட மனிதன் என்றால் முதலாவதாக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு நன்மை அனைத்திற்கும் நன்றி சொல்லி வாழ்வோம். ஆமேன். புனித சூசையப்பரை பற்றி புனிதர்கள் கூறும் மொழிகள். புனித சூசையப்பருடைய அடைக்கலத்தை தேடி அவரிடம் மன்றாடி கேட்டதையெல்லாம் நான் அடையாமல் போனதில்லை. புனித அவிலா தெரசம்மாள். ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணக தந்தையே, இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த நாளில் புதிய எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்காக நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கடந்த கால வாழ்க்கை வழங்கிய எல்லா காயங்களும் கவலைகளும் சங்கடங்களும் வேதனைகளும் எங்களை விற்று அகன்று போவதாக. ஆண்டவரே, எல்லா விதமான இருளின் சிந்தனைகளும் எங்களை விட்டு விலகட்டும். ஒளியின் பிள்ளைகளாக நன்மையான காரியங்கள் சிந்தித்து கடவுள் அனைத்தும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல், ஆண்டவர் எங்கள் ஆயன், எங்களுக்கு எதுவுமே குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் நீர் எங்களை வழிநடத்துவீர். நீர்நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்வீர். எங்களுக்கு இப்போதுள்ள துன்ப துயரங்கள் கூட வேதனைகளும் கஷ்டங்களும் கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆண்டவரே, வைகரியில் விழித்தெழுந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள் என்ற வசனத்திற்கேற்ப இந்த காலை பொழுதில் உம்மை போற்றி புகழ்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் ஆறுதலும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்களுக்கு தாரும். ஓ தெய்வமே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் நீர் வழிநடத்தியருளும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களையும் பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும் போகின்ற எல்லா இடங்களையும் ஆசீர்வதியும். எல்லா ஆபத்துக்கள் விபத்துக்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்திருளும்.
உமது வானக சேனையை அனுப்பும் ஆண்டவரே, பாதுகாப்பு தந்து வழி நடத்தும். நீர் விரும்பும் பாதையில் என்றும் வழிநடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரின் இரக்கத்தின் பெருமழையால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய நாள் காலை முதல் மாலை வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக மாறுவதாக. எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலும் ஆற்றலுமாய் அமைவதாக. நீர் எங்களை அற்புதகரமாக வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லிறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பொழியும் காலமுன்